இந்த இருக்கு திருவண்ணாமலை. அதுக்கு போறதுக்குள்ள 28 இடத்துல ஷாப்பிங். இப்ப நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோட்டல் மோனிஷா. இந்த ஹோட்டல் மோனிஷாவை நம்மளோட வீடியோஸ்ல நிறைய இடங்கள்ல நீங்க பாத்துருக்கலாம். நாங்க நைட்டு டிராவல் பண்ணும் போது அதிகமா சாப்பிடுறது இங்கதான். டே டிராவல்லையும் நாங்க மோஸ்ட்லி இங்க சாப்பிடுவோம். ஏன்னா இங்க அந்த பரோட்டா, அதுக்கப்புறம் அவங்க ஒரு குருமா மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அல்டிமேட் டேஸ்டா இருக்கும். அதுக்காகவே நாங்க இங்க வந்து சாப்பிடுவோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்திருக்கோம். நம்ம எல்லாம் சேர்ந்து இங்க வந்திருக்கோம். ஆமா, மைக் ஆன்லதான் இருக்கு. சத்யமா தம்பி, இந்த தொழிலுக்கு நீ புதுசு, வாங்க போயோ. நீ லோக்கல் தான், அவனை பாரு. இப்ப பாரு எப்படி பண்ணுறது. அவ்வளவுதான், இன்னைக்கு லைவ்ல நம்ம ஒரு இது பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை போன ஒரு திருப்பிச்சு. இன்னும் போகவே இல்லையே. எதே அப்பாடா, ஏங்க அவன் பிரேக் போட்டாங்க, நீங்க யாரும் வரல. இந்த பஸ் காண்டி எல்லாம் சூனா பாடா காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. இருக்கட்டும், லோக்கல் தான், நான் உண்மையிலே லோக்கல் தான். சரி வா, பாத்து லோக்கல்னால அடிச்சா செத்துருவேன். இந்த கடையில் இவ்வளோ கூட்டம் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. இல்லை, எப்போ வந்தாலும் நாங்கள் நம்ம மட்டும் வந்தாலும் நாங்கள் அடாத போய் மாதிரி நாங்கள் மூணு பேர் தான் கொஞ்சம் சாப்பிடுவோம். இன்றைக்கி என்னன்னா இவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்கன்னு நினைக்கும் போது தான் மனசே கஷ்டமாக இருக்கும். நைட்டு வந்தால் இந்த கடை இருக்காது இல்லைண்ணே. என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படுத்த சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பலையா? தெரியாம போச்சு. என்ன பண்றது, என்ன பண்றது, ஏமாற்றோம் அண்ணன், ஏமாற்றோம். ஆனா இந்த பரோட்டாக்கு மாவு எல்லாம் ரெடியா தான் இருக்கு. பெஸ்ட் நம்மளே பசிடுவோமா? போட்டு, ஐயோ பசஞ்சு அவர் உருட்டியே வச்சுக்கிறாரா? உன் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த அண்ணன் கேள. நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரிய கூடாது. வழக்கமா நைட் நைட் வருவோம். நைட் வந்து பரோட்டா தோசை முட்டை தோசை அடிச்சுட்டு போவோம். இப்போ பரோட்டா சாப்பிடலாம்னு வந்தோம், பரோட்டா சாப்பிடலாம் தான் வந்தோம். என்னன்னா எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கீங்க. வணக்கம் வணக்கம். எடுத்தல அதனால எடுத்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேடா நடிச்சு அப்படியே நடிச்சு. இந்த உணவுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்த சேட்டை ஷெரீஃப் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பார்த்தீங்களா இலையை என்ன வழி வலிக்கிறான்னு. நம்ம இருக்கிறோமேனு இலையை விட்டுட்டு போறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்போம். எப்போதும் இந்த கடைக்கு நாங்கள் மிட் நைட்டில் வருவோம். ஒரு 3 மணி 4 மணி யாருமே இருக்க, ஆமாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலேருந்து தான் நாங்கள் உள்ளே வருவோம். இன்றைக்கி கொஞ்சம் பகல்லே உள்ளே வந்திருக்கோம். நாங்கள் நீங்கள் பகலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பரோட்டாலாம் கிடைக்காது. நீங்கள் நம்ம கேட்டதுனால நமக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் நைட் வந்தீங்கன்னா தான் பரோட்டா. ஒரு 2 மணி நேரம் தூக்கத்தை போட்டோம்னா திருவண்ணாமலை வந்துடும். எழுந்திரிச்சு ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக ஈவெண்ட்டுக்கு போவாங்க. நான் கடைசியில் இந்த கால் டாக்ஸி டிரைவர் மாதிரி காலில் பற்றிங்கன்னு இருப்பேன். ஏதோ தூங்குறத பற்றி பேசிட்டு இருந்தீங்க பாப்பா. நீயா தம்பி, கவலையே கூடாதுங்க. 10 சாங் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வைபு போனோட போடுறோம். திருவண்ணாமலை தாண்டி போயிட்டே இருக்கும். திருவண்ணாமலை தான் ஈவெண்ட். நீ பஸ்ல ஏத்தி விடுறேன் என்ன
போட்டுக்க நம்ம அடுத்த வாட்டி ஐஸ் கலக்கி சொல்லுவோம் இருக்காதுலாம். ஆனா திடீர்னு உங்க ரெண்டு பேர்த்தையும் பாக்குறவங்க நீங்க பேர் மூளை வரைச்சிடலாம். நீங்களும் வெல்கம் வெல்கம். ஸோ திருவண்ணாமலை தான் நம்மளோட பயணம். கார் சாவி இருக்குண்ணே, எந்த காலத்தில் இருக்கீங்க? கார் சாவியே இல்லாமல் ஆன் பண்ணுவேன். எப்படி சவுண்டு? ஏய் மேன்மாடா, ப்ளீஸ்ண்ணா மேன்மா. ஏறிப்பாடுறீங்க என்ன சொல்ல சொன்னா கண்ணுக்கும் மூக்கு இருக்கும் இப்படி எப்போதுமே சூப்பர் மார்க்கெட் போய் காய்கறி இதெல்லாம் வாங்கும் போது ரெடி ரெடி பாய் கெட் ரெடி. போன எபிசோட்ல பார்த்தத இந்த எபிசோட கண்டினியூ பண்ண போறோம். ஆம்பளை பேர் செய்ய முடிச்சு ஏமாத்த நம்ப முடியாது. சரி 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 சரி. நம்ம என்ன சொன்னோம், கார்ல போகும்போது நோ போன் கால்ஸ், நோ ஸ்லீப். ஓட்டுறவங்களுக்கு உறுதுணையா நீங்களும் உட்காந்துக்கிட்டு ஜாலியா ஜிம்ஜாம் பிஸ்கட் கொடுங்களா எங்கேயோ போறாங்க. எனக்கு முதல் கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணி தண்ணி முதல் தண்ணி அப்புறம் ஜிம்ஜாம். பின்னாடி அவன் தூங்கினானா லுங்கி அவுத்து விட்டுரு. உருட தண்ணி ஊத்தி விடுறது மண்ணல்லி விட்டுருவோம். ஆனா நம்ம மரத்து நிழல விட்டு போனது எவ்வளவு நல்லது பத்தியா, எடுத்தோடனே ஜில்லுன்னு இருந்தது காரு. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட். தங்க தர பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க, மார்க்கெட்டிங் பண்ணிருக்கான்னு நினைக்க மாட்டாங்க. பாட்டு போலாம் ஃபர்ஸ்ட். ஹரிஜிராஜ் இது இந்த ஏய் நீ ரொம்ப அழகா இருக்குன்னு ஒரு படம் வந்ததுல, அதுல இல்லடா அது இல்லடா ஏய் நீ ரொம்ப அழகா இருக்குன்னு ஒரு படம் வந்ததுல. ஏன் அழகா இருக்கிறா எனக்கு அசிங்கமா இருக்கிறது. அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறாங்க பாக்குற பொண்ணுங்க எல்லாம் அழகா இருக்காங்க. அதுல இன்னொரு பாட்டு இருக்கும், பண்டார் கொள்ளலி பண்டார் கொள்ளலி தம்பா பெட்டோய். அதுக்கப்புறமே மன்மராசாதான் பிரிவே இருக்க கூடாது. சந்திப்போம் ஒரு படம் வந்தது செமையா இருக்கும். இருப்பாங்க அடிக்கடி திண்டிவனம் பழையனூர் பழையனூர் நினைக்கிறேன் மாரியம்மா திரு சூரியம்மா
நாங்களும் ஆரம்பிச்சு நாலு மாறி மாதிரி தின்னுகிட்டே பாடிக்கிட்டு இருக்கோம். நல்லா ஏமாந்து போற்றி நீங்க போற்றி போட்டு அப்படியே கையில இருந்து ஜிம்ஜாம் பாக்கெட் இங்க வைங்க. நீங்க யாரும் ஜிம்ஜாம் வாங்கல, சரி வைங்க. கீர் பொருட்ல மாத்தி ஜிம்ஜாம் எடுத்துட்டீங்கன்னா சரி அங்க வேணா வாங்கிக்கலாம். கஷ்டப்பட்டு ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அந்த பக்கம் வச்சா இப்படி ஓட்டுறீங்களா எடுக்க கஷ்டமா இருக்கும்ல. நான் வந்து வாங்கின ஜிம்மாம்லயா நடுவுல கிரீம் இல்லாம இருக்கும். டைம் ஆகுது அங்க நம்மளுக்காக மக்கள் காத்துட்டு ஏன் இது பண்றீங்க ஜிம்ஜாமுக்கு? இப்ப ஏன் லேட்டர் கேட்டா காரணம் ஜிம்ஜாம்னு சொல்ல முடியுமா? சொல்லு சித்திரவன் அவன் அவன் சொல்லி வைங்க. அவனாவது படுத்தீங்கன்னா அவ்வளவுதான், இன்னைக்குதான் உங்க கடைசி நாள். இங்க போய் அரேபியன் கார்டன் இன்று நீயாக செகண்ட் கியர் போடுங்க. அப்படிதான் போட முடியாது, ரொம்ப நீ வச்சிருக்கா அப்படியா? பாட்டு போட்டதும் வெரி ஆயிடுச்சு. பட்டதாரி தொட்டு பார்த்தா சாக்கடிக்கும் வேற மாறி. இருந்த போங்க இக்கத ராஜா நாங்க நாளைய இந்திய மாட்டிக்கினாரு காப்பாத்தனும்.